இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்துட்டு ஒரு நாமினேட்டரை வந்து எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து நாமினேட்டரை வந்து ஆட் பண்றக்கூடிய ஆப்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்க வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து ஆன்லைன்ல லாகின் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டா யார் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ட வந்துட்டு நீங்க லாகின் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு இ நாமினேஷன் ஃபெசிலிட்டி இஸ் அவைலபிள், இ சைன் அப்படின்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். இதை பத்தின வீடியோ வந்து ஆல்ரெடி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபெசிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நீங்க வந்துட்டு எந்த ஒரு பர்சன் வேணாலும் உங்களோட நாமினேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அலாட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நீங்க உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இ நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் அப்படின்னு வந்து காட்டுறாங்க. நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டுல உள்ள ஒருத்தரை வந்து நாமினேட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறது மூலமா ஃபியூச்சர்ல நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒண்ணு ஆச்சுது அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ஈஸியா வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். நமக்கு என்னென்ன ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாமினேட்டரா யார நம்மளோட ஃபேமிலியில உள்ள எந்த மெம்பரை ஆட் பண்றோமோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ரைட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம இல்லாத பட்சத்துல அவங்க வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணி அந்த ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு நாமினேட்டரை வந்து எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில பத்தி பார்க்கலாம். நீங்க வந்துட்டு உங்களோட ஐடியை வந்துட்டு லாகின் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரிதான் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல ஃபைண்ட் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு அதுல போயிட்டும் அந்த பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க டைரக்டா அதுல போய் அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ற ஆப்ஷனை வந்துட்டு நான் வேற வழியிலயும் வந்துட்டு வேணா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஆப்ஷனை ஃபைண்ட் நவ் கொடுத்ததும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து டிஸ்பிளே ஆயிடும். நீங்க வந்துட்டு ஒரு நாமினேட்டரை வந்து ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த நாமினேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேமிலி மெம்பரை ஆட் பண்ண போறீங்களா இல்ல அதர் மெம்பர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ் வேற யாரையாவது நீங்க வந்துட்டு ஆட் பண்ண விரும்புறீங்களா இல்ல உங்களுக்கு கார்டியன் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேவிங் ஃபேமிலி அப்படின்னு வந்துட்டு இதுல வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதுல வந்துட்டு நீங்க ஃபேமிலி மெம்பரா எஸ் செலக்ட் பண்ணணும், அதர் மெம்பர் அப்படின்னா நோவை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒருவேளை வந்துட்டு அந்த இ நாமினேஷன் ஃபெசிலிட்டி வந்துட்டு முன்னாடி வந்து டிஸ்பிளே ஆகல அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு வந்து எப்படி வருது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு அந்த இ நாமினேஷன் வந்துட்டு டைரக்டா டிஸ்பிளே ஆகல அப்படின்னா இந்த மேனேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து இ நாமினேஷன் அப்படின்றது பாருங்க, இதுல வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டாவே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த இ நாமினேஷன் ஃபைன் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வராம இருக்கலாம், இல்ல அதை கிளிக் பண்ணா ஃபைன் நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணா இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகாம கூட இருக்கலாம். இது மாதிரி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்துட்டு மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு அந்த இ நாமினேஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஓபன் ஆயிரும். இது மூலமா நீங்க வந்துட்டு ஒரு மெம்பரை வந்துட்டு ஒரு மெம்பரை இல்ல ஒன்னுக்கு மேற்பட்ட மெம்பரை வந்துட்டு உங்களோட நாமினேட்டரா நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் வந்து உயிரோட இருப்போம் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு கேரண்டியே கிடையாது. நமக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒன்று ஆச்சுது அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் என்ட்ரி க்ளோஸ் பண்ணும்போது இவங்க வந்துட்டு டெத் அப்படின்னு சொல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கம்பெனி விட்டு ரிலீவ் ஆயிருப்பாங்க, டேட் ஆஃப் என்ட்ரி வந்து அப்டேட் பண்ணும்போது ரீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டெத் அப்படின்னு சொல்லி கூட அப்டேட் பண்ணதான் செஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால வந்து கிளைம் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த நாமினேட்டரால தான் கிளைம் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வந்துட்டு டெத் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த நாமினேட்டரை வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் ஐடியை வச்சுட்டு நீங்க வந்துட்டு கிளைம் பண்ணலாம். அவங்களோட ஆதார் நம்பருக்கு தான் அந்த ஓடிபி வரும். அவங்களோட ஆதார் நம்பரை வச்சு அவங்க அந்த ஓடிபி என்டர் பண்ணி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி வச்சு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா கம்பெனி விட்டு ரிலீவ் ஆயிட்டாரு. அவர் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து டேட் ஆஃப் பிரிண்ட் அப்டேட் பண்ணும்போது டெத் அப்படின்னு போட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. டெத் அப்படின்னு போட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை நீங்களே வந்து கிளைம் பண்ணவே முடியாது. அதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. நீங்க ஆல்ரெடி டெத் ஆயிட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி கிளைம் பண்ண முடியும்? அது மாதிரிதான் மீனிங் ஆகும். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமினேட்டரை நீங்க ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி தப்பான ஒரு ரீசனை வந்து உங்களுடைய கச்சார் வந்து செலக்ட் பண்ணும் போதும் நீங்க வந்து ஈஸியா கிளைம் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து நமக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஒரு இதுல நம்ம வந்து இயக்கம் வந்து நேரிட்டால் இறக்குற ஒரு சந்தர்ப்பம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில உள்ள ஒருத்தர் வந்துட்டு நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ஈஸியாவே கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாமினேட்டர் வந்து ஆட் பண்றது. இப்ப அதை பத்தி பார்க்கலாம்.
நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நாமினேட்டர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு ஐ ஹேவிங் ஃபேமிலி அப்படின்றது பாருங்க, இதுல வந்து எஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஃபேமிலி மெம்பர் தான் நான் வந்து செலக்ட் பண்ண போறேன். ஸோ நான் வந்து எஸ் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்க அதர் மெம்பர்னா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெம்பர் நீங்க யாரை வந்து ஆட் பண்ண போறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை வந்துட்டு நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. அவங்களோட நேம் என்டர் பண்ணுங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஜெண்டர், அவங்க ஆண் பெண் பாலினத்தை வந்துட்டு இதுல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன், அவங்க வந்துட்டு நீங்க யாரோட ஆதார் கார்டை ஆட் பண்றீங்களோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ரிலேஷனோ அதை வந்துட்டு நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இப்போ இது நாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இந்த அஞ்சுமே ஆதார் நம்பர், ஆதார் அவரோட ஆதார் கார்டுல என்ன நேம் வந்து எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அப்படி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர், ஜெண்டரில் என்ன டேட் ஆஃப் என்ன ஜெண்டர் இருக்கோ அது. நெக்ஸ்ட் ரிலேஷன், அவருக்கு வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷனோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீடைல், அவங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் டீடைல் இருக்கோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பர்சனை வந்து இந்த நாமினேட்டரை ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கல்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை தான் நீங்கள் வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இதுல வந்து அவர் என்ன பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காரோ அந்த பேங்க் வந்துட்டு நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஐஎஃப்எஸ்சி கோடு, நெக்ஸ்ட் பிரான்ச் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் என்டர் பண்ணாதான் உங்களுக்கு பிரான்ச் நேம் வந்து என்டர் பண்ற ஆப்ஷனே வரும். நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், இது எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிட்டு சேவ் டு ஃபேமிலி டீடைல் அப்படிங்கறதுல நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு இந்த டீடைல் வந்துட்டு எல்லாமே சேவ் ஆகிரும். நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு ஒருவேளை டெத் ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம இதுல ஆட் பண்ற இந்த மெம்பரால வந்துட்டு நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு வேளை வந்து ரிசைன் பண்ணி டேட் ஆஃப் பின் வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தப்பான ஒரு ரீசன், நீங்க என்ன காரணத்துக்கு வந்து வேலையை விட்டு ரிசைன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அந்த ரீசன்ல வந்துட்டு நீங்க டெத் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வேணும்னே வந்துட்டு கம்பெனில வந்து அப்படி அப்டேட் பண்ணி விடுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து பணத்தை எடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க கம்பெனில சண்டை போட்டு ரிலீவ் ஆயிருப்பாங்க. இது மாதிரி பர்சனுக்கு வந்துட்டு ஒரு சிலர் வேணும்னு பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து அவங்களோட ஒர்க் பிஸியில வந்துட்டு மாத்தி வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு டெத் அப்படின்னு போட்டாச்சுன்னா உங்களோட ஐடியை வச்சு நீங்க வந்துட்டு இந்த பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது. இது மாதிரி இருக்கும்போது நீங்க வந்துட்டு கிளைம் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நாமினேட்டர் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த நாமினேட்டரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நீங்க யாரோட அக்கௌண்ட் நம்பரை வந்துட்டு இதுல வந்து ஆட் பண்றீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி மூலமா நீங்க வந்துட்டு என்டர் பண்ணி கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது, ஏன்னா நீங்க ஆல்ரெடி டெத் ஆயிட்டீங்க. அந்த மாதிரிதான் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க நாமினேட்டர் ஆட் பண்ணவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் பாத்தீங்கன்னா நம்மளோட கேஒய்சில வந்து ஆட் ஆயிருக்கும். அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவங்க மூலமா நீங்க வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட்டை வந்து விட்ரா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர் தான் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. உங்களோட அம்மாவோ அப்பாவோ இவங்களோட இவங்கள வந்துட்டு நீங்க ஒரு நாமினேட்டரா வந்து ஆட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஈஸியா கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு மெம்பரை தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நிறைய பேரை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஆட் ரோ அப்படின்ற பேருங்க, இதை யூஸ் பண்ணி மறுபடியும் நீங்க இன்னொருத்தரையும் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டீடைலு. எப்போ வேணாலும் யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் வந்து ஆரம்பத்துல ஒரு ரெண்டு பேர் வந்து இது மாதிரி வந்துட்டு ப்ராப்ளத்தை வந்து பேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பாவோட பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க, ஆனா அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. இது மாதிரி ரெண்டு பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ரெண்டு பேருக்குமே இதே பிரச்சனை வந்து இருந்தது. அவங்க அப்பா வந்துட்டு டெத் ஆயிட்டாங்க, பட் பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணல, எந்த நாமினேட்டரும் ஆட் பண்ணல. இது மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்றதுக்கு ரொம்பவே ரிஸ்க் இருக்குது. பிஎஃப் ஆஃபீஸ்க்கு நீங்க அலைஞ்சு தெரிஞ்சு மறுபடி அவங்க வந்துட்டு அவங்களோட அப்பா தான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொண்டு சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிளைம் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அலைச்சல், ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஸோ நீங்க இருக்கும்போதே வந்துட்டு இது மாதிரி நாமினேட்டரை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டால் உங்களோட ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் நீங்க வந்து யாரை வந்து ஒரு நாமினேட்டரை ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்க மூலமா நீங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு ஈஸியா உங்களோட அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணி பிஎஃப் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம்.
பிஎஃப் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஆன்லைன்லேயே ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். இல்லை ஒரு சில சமயத்தில் உங்களோட எம்ப்ளாயர் தப்பு பண்ணி உங்களுக்கு டெத் அப்படின்னு சொல்லி உயிரோட இருக்கும் போதே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு இந்த நாமினேட்டர் மூலமாக ஈஸியாகவே வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஒவ்வொரு பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டரும் வந்து இதை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு யூஏ நம்பர் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் கம்பெனிக்கு கம்பெனி மாறிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த யூஏ நம்பர் வந்து மாறாது, ஃபிக்ஸடாக தான் இருக்கும். உள்ள மெம்பர் ஐடி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த யூஏ நம்பர் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸடு. நீங்கள் ஒரு நாமினேட்டர் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, எத்தனை டைம் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த நாமினேட்டர் வந்து ஃபிக்ஸடு தான். உங்களோட காமனா அந்த அக்கௌண்ட்ல தான் இருக்கும். நீங்க எத்தனை கம்பெனில ஒர்க் பண்ணாலும் அந்த பிஎஃப் பணத்தை வந்து அந்த நாமினேட்டரால கண்டிப்பா எடுக்க முடியும். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டீடைல். எல்லாரும் கண்டிப்பா வந்து உங்களோட நாமினேட்டரை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ உங்களை எந்த விதத்திலையும் இது வந்து அஃபெக்ட் பண்ணாது. நீங்க ஒர்க்கிங்ல இருக்கும் போதே இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது வந்து ஒரு பெஸ்டான வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.